ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தை அல்லாஹ் மூன்று சாராராக பிரித்திருக்கிறான். ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தை அல்லாஹ் மூன்று சாராராக பிரித்திருக்கிறான். ஒரு சாரார் யார்? முஹாஜிர்கள். அல்லாஹ்வுக்காக நாட்டை துறந்து ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவங்க முஹாஜிர்கள். அவங்க வெற்றி பெற்றவர்கள் அல்லாஹ் சொல்லிட்டான். இரண்டாவது சாரார் யாரு? அன்சாரிகள். வந்தவர்களுக்கு கரம் கொடுத்து இடம் கொடுத்து உதவி செய்த அன்சாரி நபித்தோழர்கள், அவர்களும் வெற்றி பெற்றவர்கள் அல்லாஹ் சொல்லிட்டான். மூன்றாவது சாரார் யார் தெரியுமா? அன்சாரிகள் முஹாஜிர்களுக்கு பின்னால கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய முஸ்லீம்கள். அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் ஹஷர் 59வது அத்தியாயம் 10வது வசனம், படித்துக் கொள்ளுங்கள், பாடமாக்கி வைத்துக் கொள்ளுங்கள். மூன்றாவது இந்த கூட்டம் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகின்ற பண்பு, ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில் மூன்றாவது அந்த சாரார் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில் இடம் பிடிக்க வேண்டுமா, அவர்களுடைய பண்பு மறந்து விடாதீர்கள். வல்லதீன ஜாஊ மின் பஅதிஹிம், அவர்கள் அன்சாரிகள் முஹாஜிர்களுக்கு பின்னால் வந்தவர்கள் என்ன செய்வாங்களாம்? யகூலூன, அவங்க அல்லாஹ்ட்ட துஆ செய்வாங்களாம். எப்படி துஆ செய்வாங்களாம்? ரப்பன அக்ஃபிர் லனா, எங்கள் இறைவா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. வலி இஹ்வானினல்லதீன சபக்கூனா பில் ஈமான், எங்களுக்கு முன்னால் ஈமானோடு மரணித்து போனார்களே அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ, இறைவா ஈமான் கொண்ட அந்த மூமின்களை பற்றிய விரோதங்கள் குரோதங்களை எங்களுடைய உள்ளத்தில் வைத்து விடாதே அப்படின்னு பாதுகாப்பு தேடுவாங்களாம். அன்பாண்டவர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்திலே கியாமத்து நாள் வரக்கூடிய வரைக்கும் வரக்கூடிய அந்த முஸ்லீம்களுடைய பண்பு என்ன? உள்ளத்தை சுத்தமா வைக்கணும். யாழ்லா ஏண்ட உள்ளத்துல அடுத்த மூமிங்களை பற்றி விரோதம் குரோதத்தை வச்சிடாதே. வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ, ரப்பனா எங்கள் இறைவா இன்னக ரவூஃபுர் ரஹீம், நீ இரக்கம் உள்ளவன் பாவங்களை மன்னிக்க கூடியவன் என்று அந்த மூன்றாவது சாரார் துவா கேட்பாங்களாம். அன்பாண்டவர்களே, இந்த குர்ஆன் வசனம், இந்த பிரார்த்தனை எனக்கும் உங்களுக்கும் சொல்கிற பாடம் என்ன? உள்ளம் சுத்தமா இருக்கணும். எங்கள நிறைய பேர் நிலைமை என்ன தெரியுமா? முகத்துக்கு முன்னால கண்டா தேம்பாணி கொட்டும், அப்படிதானே? சிரி சிரின்னு சிரிச்சு நல்லா கதைச்சிட்டு போவாங்க, ஆனா உள்ளத்துல விரோதம் குரோதம் இருக்கும். அல்லாஹ் முகத்தை பார்ப்பதில்லை, நீங்கள் காட்டுகிற பல்லை அல்லாஹ் பார்ப்பதில்லை. அல்லாஹ் பார்ப்பது எதை? உள்ளத்தை தான் அல்லாஹ் பார்க்க போகிறான். நீங்க முகத்துக்கு முகம் சிரிச்சாலும் சரி, வாய்க்கு வாய் பேசினாலும் சரி, உள்ளத்துல விரோதம் குரோதம் இருக்குமா? அல்லாஹ்வுடைய பொது மன்னிப்பு கிடைக்காது. அதே நிலையில மௌத்தா போனா நரகம் போக வேண்டி வரும். ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்திலே மூன்றாவது அந்த பட்டியலில் இடம் பிடிப்பதும் கேள்விக்குறியா போய்விடும். எனவே ரப்பன அக்ஃபிர் லனா, எங்கள் இறைவா எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு. வலி இஹ்வானினல் லதீன சபக்கூனா பில் ஈமான், எங்களுக்கு முன்னால் ஈமானோடு மரணித்தவர்களுடைய பாவங்களை மன்னித்து விடு. வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களை பற்றிய விரோதங்கள் குரோதங்களை உள்ளத்தில் வைத்து விடாதே என்று உள்ளத்திலிருந்து கெட்ட எண்ணங்களை தூக்கி வீசி உள்ளத்தை சுத்தப்படுத்துவோம். அதனூடாக அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்டு உண்மையான மூமினாக இந்த உலகத்தில் வாழ்ந்து உண்மையான மூமினாக மரணித்து மறுமை நாளையில் சுவனவாசிகள் என்ற அந்த பட்டியலில் இடம் பிடித்துக் கொள்ள நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.